வேண்டிய ஒரு நிலை. ஆனாலும் கூட நாட்டில் நிலவக்கூடிய இந்த பிரச்சனைக்காக வேண்டி கடந்த 2 நாட்களுக்கு முன்னாலே முதல்வரை சந்தித்தோம். முதல்ல சந்தித்து அவங்கள்ட்ட அந்த விஷயத்தை சொன்னோம், நீங்க சிஏஏ விட்டு ஆதரவாக சிட்டிசன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அதற்கு ஆதரவாக நீங்கள் வாக்களித்ததுங்கிறது இருக்கிற முஸ்லீம் உலகத்தில் உள்ள வேதனை, அது இந்தியாவில் சட்டமாகுவதற்குண்டான காரணமாக அது ஆகிவிட்டது. முதலாவது இவருடைய வருத்தத்தை வேதனையை தெரியப்படுத்திக் கொள்கிறோம் என்பதை சொன்னோம். அவர் உண்மையிலே சொன்னாரோ அவர் தெரிந்து சொன்னாரோ தெரியாம சொன்னார், நாங்கள் சிஏஏக்கு ஆதரவாக வாக்கு அளிக்கலையே இருக்கார். முதல்ல நாங்க 10-20 பேர் உட்கார்ந்து இருக்கிறோம், நாம தான் தப்பா சொல்ற மாதிரி யோசிக்க வேண்டிய அளவுக்கு நாங்க ஆதரவா நாங்க வாக்களிக்கலையே. நாங்க என்ஆர்சிக்கு ஆதரவா தான் வாக்களிச்சோம்னா அது அதோட கொடுமையானது. ஆனா நீங்க ஆதரவு வாக்களிச்சது சிஏஏக்கு தான் அப்படின்னு 2-3 சொன்ன பிறகுதான் அந்த தலைமைச் செயலாளர் வந்து சொன்னார், நம்ம சிஏஏக்கு ஆதரவா தான் வாக்களிச்சோம்னு அவர் வந்து சொன்ன பிறகுதான் ஆமான்னாரு. விளங்கி சொல்றாரோ அல்லது நடிக்கிறாரோ என்னன்னு தெரியல, ஆனால் இதனுடைய ஆழத்தை, இதனுடைய பாதிப்பை, இதனுடைய கடுமையை எடுத்து சென்ற பிறகு அவர் சொன்னார், முஸ்லிம்களுடைய உணவையும் அவருடைய ஊனையும் உண்டு வளர்ந்தவன் நான், இவ்வளவு கடுமையான ஒரு நிலை இருக்குன்னு எனக்கு தெரியல. அது முஸ்லிம்களுக்கு அது பாதிப்பு இருக்காது என்று எங்களுக்கு அப்படித்தான் சொல்லப்பட்டது. ஆனா நீங்க சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எங்களுக்கு ஆச்சரியமாக திகைப்பாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 50 நிமிஷம் அதை விளக்கி சொன்னோம், திகைப்பாக இருக்கிறது. நாங்கள் நிச்சயமா மூத்த அமைச்சரிடத்திலையும் அதிகார இடத்திலையும் கலந்து இதற்கான காரியத்தை நாங்கள் அது பாதிப்பில்லாத வகையில் வேற என்ன செய்யணும். நான் சொன்ன இந்தியாவுடைய 11 முதலமைச்சர்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள், நாங்கள் இந்த NPR எங்களுடைய மாநிலத்தில் அமுல்படுத்த மாட்டோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். அதனால இது ஓரளவு இந்த விஷயங்கள்ல நீங்க சிஏஏ சம்பந்தப்பட்ட விஷயங்களை தமிழ்நாடு அதற்கு அனுமதிக்காது என்பதை தீர்மானமாக சட்டமன்றத்தில் பொதுவெளியில் நீங்கள் அறிவிக்க வேண்டும் என்று சொன்னோம். கண்டிப்பா நான் அதை செய்வேன். இப்ப எங்க முன்னாலும் சொல்றதுக்கு என்ன, ஒரு கைதட்டுறோம். ஆனால் இது கைதட்டு வாங்கக்கூடிய பிரச்சனை அல்ல, இது வாழ்வுரிமை சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்பதனாலே இந்த விஷயத்தில் கவனமும் அக்கறையும் எடுக்க வேண்டும் என்பதை அழுத்தமாக அவரிடத்தில் பதிவு செய்யலாம். அது மாதிரி இந்த சிஏஏவுக்கு எதிராக வாக்களித்ததற்காக வேண்டி என்னுடைய எதிர்கட்சித் தலைவரை இன்று காலையிலே ஸ்டாலின் அவர்களை சந்திக்க வேண்டியிருந்தது. காங்கிரஸ் கம்யூனிஸ்டினுடைய தலைவர்கள் எல்லாம் அதற்கு எதிராக அவர்கள் வாக்களித்தார்கள், உறுதியாக அதற்காக நின்றார்கள், போராட்டங்களை முன்னெடுக்கிறார்கள் என்பதற்காக வேண்டி அவர்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்கும், அதேபோல் இதுபோலுள்ள இந்த அறப்போராட்டங்கள் முஸ்லிம்களுக்கு மாத்திரமல்ல இந்தியாவில் பொதுவாக எல்லோருக்கும் உள்ள பாதிப்பு என்பதை நீங்கள் சமூகத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டும், நீங்கள் அதற்கு முன்னோடியாக இந்த காரியத்தில் இருக்க வேண்டும் என்பதை அவர்களிடத்தில் நன்றி தெரிவித்தும் வேண்டுகோள் தெரிவித்தும் இந்த